ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ்கானே இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்போதும் குருமா செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு தடவை சப்பாத்தி பூரிக்கு செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அது நல்லா எண்ணெயில் சூடாகி பொறிஞ்சு வந்த அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா நீள வாக்கில் கட் பண்ணது ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்திட்டு வதக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது இது கூட இஞ்சி பூண்டு நெசுக்கினது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சுருங்கி இந்த மாதிரி ஆகணும் அவ்வளோதான் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் இன்றைக்கி நாலு பெருசு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டியிருக்கேன் ரொம்ப சின்னதாக வெட்ட வேண்டாம் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி கட் பண்ணி பச்சை உருளைக்கிழங்கு தான் இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு கம்மியாக போதும்னா ரெண்டு இல்லை மூணு கூட சேர்த்தா போதும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா அதில் பெரட்டி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு கொடுங்க உருளைக்கிழங்கு இந்த அப்புறம் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது வந்து கொத்தமல்லி இது தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் செகப்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அது கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுங்க எல்லாத்தையுமா இந்த மசாலாலாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து கொடுக்கலாம் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலாலாம் நல்லா கோட்டாகி இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட ஒரு மூணு தக்காளி தோல் நான் எடுத்திருக்கேன் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி திக்கு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் எடுக்காமல் கூட அரைச்சு எடுத்துக்கலாம் தக்காளி தக்காளி விழுது அதையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் கொதி வரணும் தக்காளி பேஸ்ட்டு அது வரைக்கும் வதக்கிட்டு பட்டாணி ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதுதான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பட்டாணி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பத்தலைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடணும் நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்குங்க இப்போ வந்து நான் ஒரு நாலு விசில் விடுறேன் விசில்லாம் வந்த அப்புறம் அடுப்பு அணைச்சாச்சு ப்ரெஷரெல்லாம் அடங்கின அப்புறமா இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு கூட கரெக்டாக தான் விட்டுருக்கோம் கரெக்டாக இருக்குது கிரேவிக்கு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு இப்போ பார்த்தீங்கன்னா கையால் அமுக்கும் போது சீக்கிரம் அதை அந்த அளவுக்கு வேகணும் ரொம்ப குழையவும் கூடாது ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடாது நிறைய கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு ரெடியாக எடுத்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது மசாலா அரைக்கிற தேவையே இல்லை சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்